டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் வெளியேற புதிய அமெரிக்க அதிபர் நாளை பதவிக்கு வருகின்றார் இருவருக்கும் இடையில் ஐந்து மணித்தியலங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து மணி நேரங்களுக்கு உள்ளாக வெள்ளை மாளிகையை சுத்தம் செய்து புதிய அதிபருக்கு வழங்க வேண்டும் இதற்காக தொன்னூற்றி ஐந்து பணியாளர்கள் இப்பொழுது வெள்ளை மாளிகையில் காத்திருக்கின்றார்கள் வெள்ளை மாளிகை உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடம் அதை ஐந்து மணி நேரங்களுக்குள் தயார் செய்ய வேண்டியதும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட அதிபர் மனைவி குடும்பத்தினர் மற்றும் பணியாளர்கள் இருந்த இடங்களை எல்லாம் புதிய அதிபர் மனைவி பணியாளர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தொற்று ஏற்படாமல் அனைத்தையும் ஸ்பிரிட் மூலமாக கழுவி புதிய மாளிகையாக ஒப்படைக்க வேண்டும் உலகத்தின் மிக கடினமான வேலை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் ஆயிரத்தி அறுநூறு பென்சில்வேனியா அவென்யூவில் அமைந்திருக்கின்ற வெள்ளை மாளிகையானது சாதாரண ஓர் இடம் அல்ல ஐயாயிரத்தி நூற்றி பத்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கட்டிட தொகுதியாகும் அதற்குள் நூற்றி முப்பத்தி ஐந்து அறைகள் இருக்கின்றன முப்பத்தி ஐந்து குளியல் அறைகள் மூன்று மின் தூக்கிகள் இருபத்தி எட்டு எரியும் அவன்கள் ஆறு மாடிகள் நானூற்றி பன்னிரண்டு கதவுகள் நூற்றி நாற்பத்தி ஏழு சன்னல்கள் இருபத்தி எட்டு படிக்கட்டு தொகுதிகள் ஒரு டென்னிஸ் மைதானம் ஒரு திரை அரங்கு ஒரு பவுலிங் என்கின்ற உருட்டி விடுகின்ற விளையாட்டு அமைந்திருக்கின்ற மண்டபம் ஒரு திரை அரங்கு பின்னால் தோட்டம் முன்னால் தோட்டம் என்று அனைத்தையும் புதிய அதிபர் வருவதற்கு இடையில் மாற்றியமைக்க வேண்டும் அதேவேளை பழைய அதிபரனுடைய மனைவியினால் போடப்பட்ட ஜன்னல் கேட்டின்கள் அனைத்தும் கலற்றப்பட்டு புதிய அதிபரனுடைய மனைவியினுடைய விருப்பத்திற்கேற்ற நிறங்களை மாற்ற வேண்டும் பழைய அதிபரனுடைய அழகான பூங்கன்றுகளை அப்புறப்படுத்தி புதிய மனைவி விரும்புகின்ற பூங்கண்டுகளை வைத்தல் வேண்டும் மேலும் ஜோ பைடனுடைய புதிய தளவாடங்களை உள்ளடக்கிய வாகனம் வெள்ளை மாளிகையில் தரித்து நிற்கின்றது அமெரிக்க அதிபர் வெளியேறியவுடன் அந்த வாகனத்தில் இருக்கின்ற புதிய தளவாடங்களை போட்டு புதிய ஏற்பாடு செய்தல் வேண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தங்கும் அறையை தவிர்த்து தான் இரண்டாவது மாடிக்கு சென்று படுத்து அதன் பின்னர் படிக்கட்டுகளால் இறங்கி வருகின்ற வளமையை கொண்டிருந்தார் ஆனால் ஜோ பைடன் அந்த வளமையை கொண்டிருக்க மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே ஜோ பைடனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் உடனடியாக வெள்ளை மாளிகையை மாற்றியமைக்க வேண்டும் இது மிகப்பெரிய சவாலாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக இதற்கான காலத்தை கொடுத்து வெளியேறவில்லை அவர் இப்பொழுதும் கடைசி மணி துளிகளை வெள்ளை மாளிகையில் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார் ஆகவே அவர் போன பின்னர் தான் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இருபதாம் திகதி அமெரிக்க நேரம் அதிகாலை சூரியன் எழுகின்ற பொழுது ஜோ பைடனும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகைக்குள் வந்து விடுவார்கள் அவ்வாறு வந்தவர்கள் மதியம் மணிக்கு பதவியேற்பு வைபவம் நடைபெறும் யாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அதிகாலையே தயாராக்கி வைத்துவிட வேண்டும் அதேவேளை இதற்காக புதிய பணியாளர்களையும் உள்ளே கொண்டு வர முடியாது ஏனென்றால் அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய பாதுகாப்பு காரணமாக அதற்கான உத்தியோகபூர்வ பணியாளர்களை தவிர வேறு யாரும் அங்கு மாற்றங்களை செய்ய வர முடியாது பொதுவாக வெள்ளை மாளிகையினுடைய உட்புறம் எட்டாண்டு காலம் அதிபராக இருந்தவர் விலகி செல்ல அதற்கு பின்னர் மாற்றுகின்ற முறை இருந்தது இப்பொழுது நான்கு ஆண்டுகளில் செல்லுகின்ற காரணத்தினால் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது அதைவிட பெரிய பிரச்சனை கிருமி நீக்கல் என்பது முக்கியம் டொனால்ட் ட்ரம்ப் கொரோனாவில் இருந்தவர் மெலோனியா ட்ரம்ப் கொரோனாவில் இருந்தவர் இவர்களினுடைய அறைகள் எல்லாம் முற்றாக செய்யப்பட வேண்டும் கைபிடிகள் இவை எல்லாம் தொடர்ந்து விரைவாக செய்யப்பட வேண்டும் என்று இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இவ்வாறெல்லாம் செய்தாலும் கூட ஜோ பைடனும் அவர் மனைவி ஜில் பைடனும் அப்படியே வெள்ளை மாளிகை வர முடியாது எழுபத்தி எட்டு வயதான ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்றினுடைய உச்சகட்டமான வயது இருக்கின்றது எனவே அவர் இரண்டு தடுப்பூசிகளையும் போட்டு முடித்த பின்னதாகத்தான் வெள்ளை மாளிகைக்கு உள்ளே வருகின்றார் என்பது அவருக்கு ஒரு நிம்மதி தரும் செய்தியாகவும் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது அதேவேளை பழைய அதிபர்களினுடைய முறைமைகளை புதிய அதிபர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ புதியவர்கள் அதை விரும்புவது உதாரணமாக பராக் ஒபாமா பதவிக்கு வந்த பொழுது வெள்ளை மாளிகையின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த வின்ஸ்டன் சேர்ச்சில் இங்கிலாந்து பிரதமர்னுடைய சிலையை தூக்கி வீசினார் இதை கேள்விப்பட்டு இப்போதைய பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அப்பொழுது லண்டன் மேயராக இருந்தவர் கென்யா தொடர்புடைய ஓர் அதிபர் வந்து பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை அவமதிக்கின்றார் என்று கூறினார் அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய சிலையை தூக்கி வைத்து பிரித்தானிய பிரதமரையும் முதல் விருந்தினராக அழைத்தது இன்னொரு கதை இவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெறும் மேலும் அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஐந்து அதிபர்களினுடைய வரலாற்றில் யாரை தமக்கு பிடிக்கும் என்பதை எதிர்பார்த்து அதற்கேற்ற வகையில் சுவரில் இருக்கின்ற படங்களை மாற்றியமைப்பார்கள் எனவே டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய மனைவி விரும்புகின்ற படங்கள் எல்லாவற்றையும் அகற்றி ஜோ பைடனும் அவருடைய மனைவியும் விரும்புகின்ற படங்களை மாற்றியமைக்க வேண்டும் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் திரையரங்கம் இருக்கின்றது இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்த ஹவுபோய் படங்களை தூக்கி வீசி ஜோ பைடன் பார்க்கக்கூடிய புதிய படங்களை எல்லாம் திரையரங்க கணினியில் தரவேற்றம் செய்தல் வேண்டும் இவ்வாறாக பல வேலைகளை செய்தல் வேண்டும் மேலும் அமெரிக்க அதிபர்களின் மனைவிகளாக இருந்தவர்கள் அந்த மாளிகையில் பல பல மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள் ஜோனெப் கெனடியினுடைய மனைவியாக இருந்த ஜாக்லின் கெனடி தன்னுடைய காலத்தில் வர்ணத்தை மாற்றியிருந்தார் சில இடங்களில் அதைத் தொடர்ந்து ரொனால்ட் ரேகன் அவர்களினுடைய மனைவி நான்சி ரேகன் மேலும் சில மாற்றங்களை செய்திருந்தார் பராக் ஒபாமாவினுடைய மனைவி மிசேல் ஒபாமா தன்னுடைய காலத்தில் வீட்டுத் தோட்டங்களை அமைத்து பாடசாலை பிள்ளைகளுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வேலையை செய்திருந்தார் சுவரிலும் வர்ணங்களை மாற்றியிருந்தார் இவ்வாறு இவர்கள் மாற்றிய மாற்றங்கள் அதிபர்கள் பாவித்த மேசைகள் அவற்றிற்கான தளபாடங்கள் ஆபிரகாம் லிங்கன் படுத்த அறையில் யார் படுக்க இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் இந்த வெள்ளை மாளிகை பதவி மாற்றத்தில் வரலாற்று ரீதியாக வருகின்ற மாற்றங்களாக இருக்கின்றன ஜோ பைடன் ஏற்கனவே எட்டாண்டு காலம் உப அதிபராக இருந்த காரணத்தினால் வெள்ளை மாளிகையினுடைய வடிவமைப்பு அனைத்தும் அவருக்கு அத்துப்படியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் தனக்கேற்ற விருப்பங்களை சொல்லிவிட்டார் அவர் சொன்னாலும் கூட அவருடைய தன்னுடைய விருப்பங்களை டொனால்ட் ட்ரம்ப் அங்கு இருக்கும் வரை நிறைவேற்ற முடியாது இப்பொழுது இந்த மனத்தியாலும் டொனால்ட் ட்ரம்ப் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார் நூறு சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கான அறிவிப்பு ஒன்றில் கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் முக்கியமான பலரை விடுதலை செய்ய போகின்றார் என்று கூறப்படுகின்றது முதலாவதாக எட்வர்ட் ஸ்னோவுடன் அமெரிக்காவினுடைய இணைய உளவாளியும் பராக் ஒபாமாவினுடைய நேரடி எதிரியும் பராக் ஒபாமாவினால் மிகவும் வெறுக்கப்படுகின்றவரும் இப்பொழுது ரஷ்யாவில் அடைக்கலம் பெற்றிருப்பவருமாகிய எட்வர்ட் சுனவுடனுக்கு பொது மன்னிப்பு அளிக்கலாம் இரண்டாவது இப்போது உலகத்தின் கவனத்தை தொட்டிருக்கின்ற விக்கிலீக்ஸ் அதிபர் ஜூலியன் ஆசென்ஸ் அவர்களுக்கும் பொது மன்னிப்பு அளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை அமெரிக்காவில் நிதி மோசடியில் ஈடுபட்டு இப்பொழுது சிறையில் இருக்கும் மூன்று பேர் அமெரிக்க அதிபரனுடைய மெக்சிகோ அமெரிக்காவை ஊடருக்கும் சுவரை அமைப்பதற்காக நிதி வழங்கியிருக்கிறார்கள் இந்த மூன்று பேரையும் அவர் விடுதலை செய்யலாம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு நூறு பேருக்கு அவர் விடுதலை வழங்க இருக்கின்றார் அடுத்தபடியாக அவர் பலரை அழைத்து குறுகிய நேரத்தில் ஐந்து மூன்று நிமிடங்களில் பேசி அவர்களுக்கு வாழ்த்து கூறி அனுப்புவதும் சிலருக்கு தொலைபேசி வழியாக சில நாட்டு தலைவர்களுக்கு தன்னுடைய கடைசி நாள் வெளியேற்றத்தை அறிவித்து அவர் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் அவர் ஜோ பைடனுடைய முகத்தை பார்க்க விரும்பாத காரணத்தினால் ஜோ பைடன் பதவியேற்பு வைபவன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதியம் பன்னிரண்டு மணிக்கு அவர் வெள்ளை மாளிகையில் இருக்க மாட்டார் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு சிறையிலிருந்து கைதிகளை வெட்டி விடுதலை செய்வது போல அமெரிக்க அதிபர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தன்னுடைய பிள்ளைகளும் மருமக்களும் தனக்கு செய்த தொல்லைகளை எல்லாம் சகிக்க முடியாதவராக இருக்கின்றார் ஆகவே இவர்களையும் காய்வட்டி முற்றாக அகற்றிவிட்டே அவர் அங்கிருந்து புளோரிடா புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் தன்னுடைய குடும்பத்தினரை தூக்கி வீசிவிட்டு செல்கின்றேன் என்பதை வெளியில் சொல்லாமலே அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அவர் பதவி ஏற்றதும் சுமார் நூறு வரையான அவருடைய குடும்பத்தினர் வெள்ளை மாளிகை வந்து அவரை சுற்றி கொண்டார்கள் இவர்களை இனியும் வைத்திருப்பதில் பிரச்சனை என்று கருதிய அவர் தன்னுடைய மனைவி மகனுடன் அங்கிருந்து வெளியேறுவார் என்று எதிர்பார்த்தார் சிறை கைதிகளுக்கு மட்டும் விடுதலை அல்ல தனக்கும் குடும்பத்தில் இருந்து விடுதலையை அவர் அளிக்கப் போகின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளை மாளிகை என்பது சாதாரண ஒன்றல்ல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அயர்லாந்தில் வாழ்ந்த கட்டிட கலைஞர் ஆகிய ஜேம்ஸ் கோபன்ஸ் என்பவரனால் வரையப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஐந்து புகழ்மிக்க அதிபர்கள் அந்த வெள்ளை மாளிகையில் இருந்து ஏறத்தாழ உலகத்தை ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இரண்டு உலக யுத்தங்களை சந்தித்து வெற்றி பெற்ற ஒரு மாளிகையாகவும் அது இருக்கின்றது இத்தகைய வரலாற்று புகழ்மிக்க மாளிகையில் இருந்து ஓர் அதிபர் வெளியே செல்ல இன்னொரு அதிபர் உள்ளே வர அந்த இருவருக்கும் இடையே இருக்கின்ற காலம் ஐந்து மணி நேர இடைவெளியாக இருக்க அதற்குள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட மாளிகையை துப்புரவு செய்து வழங்குதல் வேண்டும் இது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயம் ஆகும் அதே நேரம் ஜோ பைடன் பதவியேற்கும் வைபவத்தை குழப்புவதற்கு பலர் வரலாம் ஆயுதங்களுடன் என்ற அச்சம் காரணமாக இருபத்தி ஐயாயிரம் படையினர் இப்பொழுது வெள்ளை மாளிகையை சுற்றிய பகுதி மற்றும் கேபிட்டல் ஹில் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வாஷிங்டன் டிசி முழுவதிலும் உலக யுத்தம் நடைபெறுவது போன்ற ஒரு பாதுகாப்பு கொண்டிருக்கின்றது அதற்குள் இந்த நாடகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது அமெரிக்க அதிபரனுடைய வெளியேற்றத்தின் சுவாரஸ்யமான விடயமாகும் இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன செய்திகள் இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசக்குறை வணக்கம் புறங்கடைய